திருச்சியில் மணல் கொள்ளை தடுக்க முயன்ற வருவாய் ஆய்வாளர் மீது நடத்திய தாக்குதலுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடும் கண்டனம். தாக்குதல் நடத்திய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். NVS-01 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம், இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. இந்தியா ஜப்பான் மாநாட்டை தமிழகத்தில் நடத்த வேண்டும், வெளிநாட்டு வர்த்தக அமைப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சி அருகே மணல் கடத்தலை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது கொடூர தாக்குதல், ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 4 பேர் கைது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் 4வது நாளாக தொடரும் சோதனை, அதிரடி காட்டும் வருமான வரித்துறை அதிகாரிகளால் திமுகவினர் கலக்கம். கம்பம் அருகே அடர் வனப்பகுதிக்குள் சென்ற அரிசி கொம்பன் யானை, காட்டு யானையை விரட்ட 3 கும்கி யானைகள் தயார் நிலையில் உள்ளது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது, படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என தகவல். விழுப்புரம் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து, பெண்கள் குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம்.